ஒரு கதை நாயகன், ஒரு கதை தலைவன் அப்படிங்கிற ஒரு, அந்த கதைக்கு மட்டும் தலைவன் இல்லை, அது பேசுகிற அரசியலை தாங்கி நிற்கிற ஒருவன், அது பேசுகிற கருவை தாங்கி நிற்கிற ஒருவன், அது சமூகத்துக்கு சொல்ல வருகிற கருத்தை தன் வாணியாக வெளிப்படுத்துகிற மிக முக்கியமான பொறுப்பை ஏற்றிருக்கிற ப்ளூ ஸ்டாரின் மிக முக்கிய நட்சத்திரம், கதாநாயகன் அண்ணன் அசோக் செல்வன் அவர்கள் உரை நிகழ்த்த வருமாறு அழைக்கிறேன். வணக்கம் எல்லாருக்கும், வணக்கம். யூஸ்வலாக எல்லா படத்துலையும் 30 செகண்ட் இப்போ நான் பேசினதே இல்லை, ஒர்க் தான் பேசணும்னு நினைப்பேன். பட் இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப பர்சனல், ரொம்ப இமோஷனான எனக்கு ஒரு ப்ராசஸ்ஸாக இருந்தது இந்த படம். இது வந்து இதோட கதையா இல்லை இதில் இருக்கிற மக்கள்னாலேயா அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிறது என்ன மாதிரி படம் அப்படின்னா, முன்னாடி இந்த ஆக்டிங் நான் ட்ரை பண்ணுறப்போ அந்த ஆஃபீஸ் ஆஃபீஸாக ஃபோட்டோ எடுத்து சுற்றிட்டு இருப்பேன். அப்போ வந்து கிடைக்கிற ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவேன், கார்பரேட் ஃபிலிம் பண்ணுவேன். இந்த குபேரன் நகர் சென்னையின் மிக அருகில் அது கூட நான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டைம்லலாம் யாரோ ஒருத்தர் வந்து முதுகில் தட்டி இல்லை கட்டி அணைச்சி உன்னால் முடியும் இல்லை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்களான்னு ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும். ப்ளூ ஸ்டார் அந்த மாதிரி ஒரு படம் தான். முதல்ல தட்டி கொடுக்கறது மட்டும் இல்லை, கட்டி அணைச்சு முத்தம் கொடுத்து த ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்ற படம் ப்ளூ ஸ்டார். இதுல இன்வால்வ் ஆன மக்கள் வந்து எனக்கு இப்போ ஃபேமிலி ஆயிட்டாங்க. இது வந்து இந்த படம் ஆல்ரெடி எனக்கு நிறைய கொடுத்துருச்சு, வைஃப் கொடுத்துருக்கு, ஒரு பிரதர் கொடுத்துருக்கு, ஜெய் மூலியமா எனக்கு ஒரு பிரதர் கிடைச்சிருக்கு. ஸோ நிறைய கொடுத்துருச்சு. இதுக்கப்புறம் வரதுல எனக்கு போனஸ் தான். ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து ரஞ்சித் அண்ணாக்கு, வேற எந்த காரணமும் இல்லை, சிம்பிளி ஐ லவ் ஹிம். எனக்கு ரொம்ப பிடிக்காம, ஏன்னா ரொம்ப சில பேர் தான் பேசுறதும் செய்யறதும் ஒன்றா இருக்கும். சில பேர் ஒரு பிலாசபியரை எழுதி பேசுவாங்க ஆனால் செய்யறது வேறையா இருக்கும். பட் ரஞ்சித் அண்ணா வந்து எனக்கு ஃபஸ்ட்டு சூதுகவும் சக்சஸ் பார்ட்டியில் பார்த்தேன். அங்கே ஒரே ஒரு பீஸ் மட்டும் பயங்கரமாக ஆடிட்டு இருக்கு, எல்லாரும் வந்து இப்படி ஆடிட்டு இருந்தாங்க. பட் ரஞ்சித் அண்ணா வந்து பயங்கரமாக டான்ஸ் ஆடிருந்தாரு, எனக்கு அப்போவே ரொம்ப பிடிச்சது. அந்த டைம்லேருந்து இப்போ வரைக்கும் அவர் ஒரே மாதிரி தான் இருக்காரு, ஒரே விஷயத்துக்கு தான் பேசுகிறாரு, எல்லாத்தையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறாரு, எல்லாருமே அதே மாதிரி இருக்கு. அது வந்து நான் மற்ற இண்டஸ்ட்ரியில் மற்ற யார்கிட்டையுமே அதை நான் பார்த்ததில்லை. இஸ் அ தரவ் ஜென்டில்மேன். ரெண்டாவது இன்னொரு ரஞ்சித் அண்ணா, அதாவது ஜெய் பிரதரோட அண்ணன், அவரோட எக்ஸிஸ்டன்ஸ்க்கு நன்றி. இன்னும் அந்த ரோல் எனக்கு கிடச்சிருக்காது. அவரை பேட்டிங் ஆட வச்சு, அவரை வந்து பேச வச்சு, அவர் பாடி லாங்குவேஜை அப்சர்வ் பண்ண முடிஞ்சு, ஓரளவுக்கு நல்லா பிரதிபலிக்க முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவருக்கு. அடுத்து கோவிந்த் வசந்தா, தேங்க்யூ பிரதர். ஏன்னா எங்கள் கல்யாணத்துக்கான மிகப்பெரிய கிஃப்ட்டு நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்க. அதாவது ஒரு மறக்க முடியாத ஒரு கிஃப்ட், மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் பாட்டு மூலியமாக கொடுத்துருக்கீங்க. உமாதேவி மேம் தேங்க்யூ, பிரதீப், சக்திஸ்ரீ எல்லாருக்குமே. அந்த பாட்டு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. அது அவ்வளோ ரீல்ஸ் ஆகி அவ்வளோ வைரல் ஆகும்னு நான் உண்மையாக எதிர்பார்க்கல. அதுக்கு காரணம் என்னன்னா, அது மேபி அந்த நாஸ்டால்ஜியாவை தூண்டுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வர பாடல்களில் தாண்டி அந்த 90s அந்த ஒரு டியூனோ அந்த ஃபீலை கொடுத்ததுன்னு நினைக்கிறேன். அதுவும் அரக்கோணம் ஸ்டைலும் வேற லெவல். நான் வந்து ஒரு பெரிய ஃபேன் ஆகிட்டேன். இது வந்து என் படம், அதனாலலாம் இல்லை. இந்த ஆல்பம் வந்து வேற லெவலில் இருக்கு. இப்போ கேட்ட பாட்டு கூட செமையாக இருக்கு. ஸோ தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. இருக்கிற டெக்னீஷியன்ஸ் தமிழ், செல்வா தமிழ் வந்து என்னோட ஜூனியர், செல்வா வந்து என்னோட பேட்ச்மேட்டு. கிட்டத்தட்ட இது ஹோம் டீம் தான் இருக்கு. பட் இருந்தாலும் ஒர்க் பண்ணுறது வந்து செல்வாவோட தான் ஃபர்ஸ்ட் டைம். சார்பேட்டா பார்த்துட்டு ஒரு நண்பனாக இல்லாமல் ஒரு டெக்னீஷியனோட ஒர்க் பண்ணணும்னு நினச்சேன். அவ்வளோ சூப்பராக இருக்கு. தமிழ் ப்ரோ பண்ணா நன்றி, தேங்க்யூ. உங்கள் ஃபேஷன் சென்ஸில் பாதியாவது நான் அச்சீவ் பண்ணிடுவேனா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா எப்போ பார்த்தாலும் சபையாக இருக்கீங்க. சாந்தனும் பிருத்வி ரெண்டுமே எனக்கு தேவ் பிரதர்ஸ் டு மீ. சாந்தனும் பாசிட்டிவாக விஷயங்கள் போகும்போது எல்லாருமே பாசிட்டிவாக இருக்கலாம். பட் திங்ஸ் ஸ்லோவாக மூவ் பண்ணும்போதுமே பாசிட்டிவாக இருக்கிறது வந்து ஒரு தனி ட்ரைட்டு. யுவர் ஃபைட்டர். இந்த படம் பெரிய பிரேக்காக இருக்கும் அப்படின்னு ஐம் 100% ஷோர். ரொம்ப ஹோல் ஹார்டாக ஜெனியூனாக ஐ வாண்ட் யூ டு வின் பிருத்வி அண்ட் சாந்தனு. ஜெய் பிரதர், அவர் வந்து ஒரு அன்பான அழகான மொரட்டு குழந்தை.
அவர் வந்து அவ்வளோ பியூரா ஒரு மனுஷன் எல்லாம் பார்க்க முடியுமோ எனக்கு தெரியல. அதாவது சில பேர்த்த பார்த்தா சில ஒரு ஃபீல் வரல, அவர் பார்த்தோடனே எனக்கு பிடிச்சிருச்சு. அவர் வந்து அப்படின்னு சொல்லுவார் ஒரு மாதிரி, அவர் கம்யூனிகேட் பண்றது நிறைய பேருக்கு புரியுமா தெரியல, எனக்கு நல்லா புரிஞ்சது. ஒரு ஒரு சீரோ அவர் சொல்லும் போதும் ஒரு மாதிரி அப்ட்ராக்ட் பெயிண்டிங் மாதிரி இருக்கும் அவர் சொல்றது. பட் அவ்வளவு அன்பு அந்த நோட்டில் ரஞ்சித்தெல்லாம் கோபடியே ரொம்ப கோபம்னா அப்படின்னு அந்த மாதிரி செட்டில் பார்க்கவே இல்லை. ஒருவேளை ஏடியா ஒர்க் பண்ணும்போது அந்த கோபத்துக்கு நினைக்கிறேன். செட்டில் வந்து அட்லீஸ்ட் ஆக்டர்ஸோட இருக்கும்போது சிரிச்சுக்கிட்டே இருப்பார். அங்கே வந்து மூணு நாள் கேன்சல் ஆயிருக்கும் மழைனால, அதை வந்து பயங்கர ப்ரெஷர் வந்து டேரக்டரா. ஆனால் எங்ககிட்ட அதை காமிச்சிக்கவே மாட்டாரு, இல்லை பத்தாரு டேரக்டர் பத்தாரு பண்ணிக்கலாம் பத்தாரு அப்படிம்பாரு. எனக்கு உண்மையாகவே மனசார இந்த படம் உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய வெற்றியாகும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் ஐ லவ் யூ பிரதர், ட்ரூலி ட்ரூலி லவ் யூ. கணேஷ் மூர்த்தி சார், சௌந்தர்யா மேம், தேங்க்யூ ஃபார் ட்ரஸ்டிங். இந்த மாதிரி ஒரு கதை இந்த ப்ராசஸ் ஆக்சுவலாக ரொம்ப நேச்சரை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாதுல்ல, மழை அது இதுன்னு சொல்லி நிறைய ப்ராசஸ் இந்த படம் போச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ணுங்க. விஷ் யூ த பெஸ்ட், தேங்க்யூ வெரி மச். சக்திவேல் அண்ணா, அவர் ஒரு படம் எடுத்தார்னா அது நல்ல படமா இருக்கும்னு நான்லாம் சொல்ல வேணாம். அது அவரே கிரியேட் பண்ணிட்டார் அந்த பிராண்டை. ஸோ இது எங்களுக்கு மூணாவது காம்பினேஷன். கான்ஃபிடண்டாக சொல்றேன், ஒரு ஹேட்ரிக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள், தேங்க்யூ. அப்புறம் மெயினாக ஏடி டீம், ஆனால் இது வந்து பாவங்க, அதாவது அந்த கிரவுண்டில் காட்டு வச்சா ரோடு தெரியும் பின்னாடி, வண்டியை வந்து நிறுத்தணும். அதுவும் அங்கே வந்து அவங்களாம் திட்டுவாங்க, வண்டி நிறுத்துறவங்கெல்லாம் ஏடிஸை வந்து திட்டுவாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு அந்த காரை நிறுத்தி அந்த ஷார்ட் ஓகேன்னு அனுப்புவாங்க. இது வந்து மற்ற படங்களை விட, நான் அட்லீஸ்ட் நான் ஒர்க் பண்ண படங்களோட மற்ற படங்களோட இந்த படம் ஏடி டீமுக்கு வந்து அதிக வேலை இருந்தது, சூப்பராக பண்ணாங்க. அப்புறம் மை பாய்ஸ் சுதா, ராகுல், ரிஷி, உதய், எல்லாமே என் டீமு. இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தோம். நான் போன ஜென்மத்தில் அரக்கோணமாக தான் இருந்தேன்னு நினைக்கிறேன். எனக்கு தான் இருந்தது, எனக்கு அப்படியே அந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்த மாதிரி தான் இருந்தது. அவ்வளோ இம்மர்சிவாக இருந்தது ஆக்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ யாராவது விட்டுருந்தா மன்னிச்சு. ஏகாம்பரம், வாழ்த்துக்கள், சூப்பராக இருந்தது, தேங்க்யூ ஃபார் த காஸ்டியூம். தென் அறிவு பிரதர், நான் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து அவருக்கு வந்து 2011 or 2012 ஃபஸ்ட்டு டைம் அவர் அப்போ தான் வந்து ஒரு பாட்டு வந்தது, அப்பயே மெசேஜ் அனுப்பிச்சேன். பிரதர் எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஐ ஹவ் அ ஃபீலிங் நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்கட்டு. ஸோ தேங்க்யூ ஃபார் யூனோ எல்லாத்துக்குமே, யுவர் இன்ஸ்பைரிங் மீ நவ், தேங்க்யூ வெரி மச். யாராவது விட்டதுனா மன்னிச்சுருங்க, நேரம் கருதி. ஓ கீர்த்தி, வீட்டுக்கு போகணும். ஓகே, கீர்த்தி மூலியமாக தான் எனக்கு இந்த படம் வந்தது. நிறைய பேர் இன்டர்வியூஸில் கேட்டாங்க உங்களுக்கு கீர்த்தி நடிக்கணும்னு தெரிஞ்சுனே எப்படி இருந்தது. அவங்க தான் ஃபஸ்ட் இந்த படத்தில் கம்ப்ளீட் ஆனாங்க. அவங்க மூலம் அவங்க தான் ஜெய் பிரதர் கிட்ட வந்து இந்த மாதிரி அசோக் கிரிக்கெட் ஆடுவான், ஏன் நீங்கள் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னே அனுப்பிச்சது. ஸோ அதுக்கு நன்றி, நன்றி. வேற வேறுனா சொல்ற, ஐ லவ் யூ, தேங்க்யூ. தேங்க்ஸ்ண்ணா. அப்புறம் அதான் எல்லாருக்குமே நன்றி. இந்த படம் வந்து இவ்வளோ நான் பேசுனதே இல்லை மேடையில், பட் இந்த படம் எனக்கு பேசணும்னு தோணுது. இந்த படம் எனக்கு அவ்வளோ ஸ்பெஷல். ஸோ 25th வந்துருங்க. அண்ட் எனக்கு டெஸ்டினியில் நம்பி பெரிய நம்பிக்கை இருக்குது. அதாவது இந்த படம் மூலிமா தான் நான் கீர்த்தியை மீட் பண்ண, அது ஒரு டெஸ்டினி மாதிரி. 20th தான் நாங்கள் பிளான் பண்ணோம் அப்படின்னா, அது 22nd இன்னைக்கு வந்து கீர்த்தி சொன்ன மாதிரி காலு மேலே காலு போடு ராவண குழம்புன்னு சொல்கிற வேண்டிய ஒரு டெஸ்டினி தான் இருக்கு. ஸோ படத்தை 25th வந்து பாருங்க. இது வந்து படம் வந்து ஃபயர், ஜெய் பிரதர், ரஞ்சித் பிரதர் இவங்களோட அந்த அந்த ஃபிலாசபி, அந்த எனர்ஜி தான் இந்த படம். இது ஃபயர், 25th வந்து கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்க, தெரிக்கும். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ.